சென்னையில் தண்ணீர் தட்டுப்பாடு என்பது வெறும் புரளி என்கிறார் அமைச்சர் வேலுமணி. தண்ணீர் தட்டுப்பாட்டால் எந்தவொரு ஐடி நிறுவனமும் தங்கள் ஊழியர்களை வீட்டில் இருந்தபடியே பணி செய்ய அறிவுறுத்தவில்லை. ஹோட்டல்களிலும் மதிய உணவு நிறுத்தவில்லை என குறிப்பிட்டார். நவம்பர் மாதம் வரை போதுமான தண்ணீர் உள்ளது என்றார். ஐடி கம்பெனி நிறைய பேர் வீட்டில் அவங்க வீட்டுல இருந்து பணியாற்றும் சில பேர் எப்படி பணியாற்றும் அவங்க பணியாற்ற புதுசா எந்த எந்த ஐடி கம்பெனி உத்தரவு போடல. அதுக்கு நம்முடைய செக்ரட்டரி கூட்டமே நடத்திருக்காரு, அவங்களாம் தொடர்ந்து பண்ணி பேசியிருக்காரு. அதுவும் ஹோட்டல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களும் எங்கேயுமே மூடல. ஆனா ஒரு தவறான ஒரு செய்தியை எங்க இருந்து பரப்புறாங்க, அது அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இயற்கை மழை பெய்யாது, கிரவுண்ட் ஒரு வாரம் குறையிருக்கு, போன வாரம் நமக்கு இல்லை, அதுக்கு ஆல்டர்னேட் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அதுக்கு எந்த பிரச்சனை நடவடிக்கை எடுக்கிறோம், எந்த சொல்றதா இருந்தா இன்னைக்கும் இந்த 525 எம்எல்ஏ நம்ம தொடர்ந்து நமக்கு வந்து நவம்பர் மாதம் வரை நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அது வந்து பிரச்சனை கிடையாது சென்னையில. இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.